அடுத்தது சில மூட நம்பிக்கைகள், இதாங்கிற ஒரு சட்டம், இதாங்கிற சட்டம். இன்னும் சில மூட நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில், ஊர்ல இதாண்டா இப்படி செய்வாங்க தெரியுமா, புருஷ மௌத்தானா அவளை இதாவுல இருப்பாட்டுறதுக்குன்னு அந்த ஊர்ல ஒரு கிளவி இருக்கான், அந்த ஊர்ல ஒரு கிளவி இருக்கா, இதாவுல இருப்பா, என்ன இதாவுல நீ இருப்பாட்டுறது, புருஷ மௌத்தானா அவள் இதாவுல இருப்பா, இதாண்டா என்ன, இதாவுல இருப்பாட்டுறதுக்கு ஒரு கிளவி பெறுவான், தொழுவிச்சு அவவ இருப்பாட்டி வளைச்சு கிடுகு வேலி காட்டிடுவான். நான் கேட்கிறோம் புரிச்ச மூத்தா குழா அவளுக்கு மாத விளக்கண்டா, என்ன தொழுவிக்கிறோம், என்ன தொழுவ நடத்த போற, இது என்ன நடக்கிறேன்மா, அப்படியே வேலி கட்டினா அந்த 4 மாசம் 10 நாளுக்கு அவ சத்தத்தை முயற்சப்படான், 2 சிரட்டை கொடுத்துருவாங்க அவளுக்கு தண்ணி தேவைண்டாலும், சிரட்டையை டோங்கு டோங்கு வந்து தட்டணும், ஒத்தருக்கும் கேட்காட்டி பொறுத்து செத்துருவாள் அவள், அவ சத்தம் போடப்படா, வெளியில வரப்படா, வெள்ள உடுக்கணும், கலரும் உடுக்கப்படா, வெள்ள உடுக்கணும், பிள்ளை வகுத்துக்கு அறையும் உள்ள உப்படாய, வகுத்துக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன போயிடுதல்டா, வகுத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா, வகுத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா பாக்குமா, அது சின்ன பிள்ளை மகரம் தானே எல்லாருக்கும், என்ன இஸ்லாம்னு பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாருக்கும் மகரம் தானே, ஒரு சின்ன பிள்ளை அஜினபியா, ஒரு சின்ன பிள்ளை 6 மணியில வேணுமென்றாலும் இருக்கலாம், 6 மணி வேண்டாலும் தூக்கி கொஞ்சலாம், வகுத்துக்கு அரிக்கிற பிள்ளைய ஆம்பளை பிள்ளை அரிக்குமோ அப்படி என்று இதாவில் இருக்கிறவள்ள என்ன செய்யல பார்க்க விடுறல, இப்படி அவ வேலைக்கு போயிடலாம், தொழில் ஒரு வருத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஒன்று ஒட்டக்கரங்க எழுதாது, இதுக்குள்ள இதாவுல மாமியா இருக்க கூட மருமகனோட சண்டை பிடிச்சி கேஸ் எல்லாம் வந்திருக்குது, என்னன்றா சண்டை பிடிச்சா ஒலிம்பிக்கு போகணும், இவருக்கு தயவு செஞ்சு அவரை ஒலிம்பிக்கு போக சொல்லுங்க சண்டை, இப்படி அப்ப இப்படி சண்டை எல்லாம் முடிஞ்சா இத்தா முடிஞ்சா இத்தாவுல இருந்து வெளியில எடுக்கிற ஃபங்க்ஷன், அந்த கலவி திரும்ப வருவா, திரும்ப வந்து அவ உடுத்த உடுப்பு, திண்ட வாத்திரம், கட்டி வச்ச வேலி, இதெல்லாம் பிரிச்சு கூட்டி நெருப்பு கொடுக்கறது, என்ன அவ்வளவுக்கு திட தொடத்தகாத தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியாகிறாவா புருஷ மௌத்தன், அவ என்ன பாவம் பண்ணினான், புருஷ மௌத்தாயி இப்படி எல்லாம் அவ கேவலப்படுத்தப்படுறதுக்கு என்ன பாவம் பண்ணினான், இதெல்லாம் மதுகபிலேயே இல்லாத விஷயங்கள். இத்தா என்றால் என்ன, இத்தா என்றால் கணக்கெடுத்தல், என்ன கணக்கெடுக்கிறது, புருஷ மௌத்தானால் பிறை கணக்குப்படி 4 மாசம் 10 நாள் அவ கணக்கெடுப்பா, என்ன கணக்கு, இந்த நாளுக்குள்ள அவ இன்னொரு கல்யாணம் பண்ணப்படாது, கல்யாண பேச்சு வரக்கூடாது, தன்னை அலங்கரிக்க கூடாது, அவ்வளவுதான். வளமையா ஒரு பெண் மறைஞ்சான் இருக்கணும், வளமையா ஒரு பெண் அன்னியானோட காய்க்கிறல்ல, அன்னியானோட பேசுறல்ல, அது வளமையா இருக்கிறது. நம்ம ஆக்களுக்கு ஒரு புதுச்சட்டம், புருஷ மௌத்தான தான் போயிடுதல், அது 4 மாசம் 10 நாள் மரம் முடிஞ்சா சலார், மீன்காரனு கிட்ட வேலை குறைச்சு கேட்குறேன், மீன்காரனு கிட்ட பொட்டிக்க குனிஞ்சு 300 ரூபாய்க்கு தரணாதாண்டு மீனை பாக்குற, அவன் பேர என்னமோ பாக்க, இதான் நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் எப்பவும் தன்னை மறைச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். இதுல மட்டுமில்ல, சாபி மதுஹபு சட்டப்படி இமாம் ஷாபி அஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இதா இருக்கிற ஒரு பெண் வருமானம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு தொழில் தெரியுமா இருந்தா தொழிலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம்னா வேலைக்கு போ, ஹாஸ்பிட்டல் போகணும் மருந்து எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் போ, சத்தம் போட நான் கூப்பிட்டுமாவே சோத்தத்தாண்டு கேட்கலாம், அவன் ஒலிம்பி ஆக்கலாம், அவ செய்ய வேண்டிய என்னன்றா அலங்கரிக்க மாட்டான், வெள்ளைதான் உடுக்கணும், அது ஹிந்துக்களுடைய கலாச்சாரம், வெள்ளை உடுக்கிறது விதவை வெள்ளை உடுக்கிறது ஆற கலாச்சாரம், ஹிந்துக்கள் கலாச்சாரம், அதை கொண்டு போய் நம்முடைய ஆக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வெள்ளை வெள்ளைண்டு இல்ல என்ன கலர் நான் உடுக்கலாம், ரொம்ப ஓவரா அலங்காரமான கூறப்படவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்ல, அப்படி உடுக்காம சாதாரணமா வீட்டுக்கு கோயில உடுக்கிறது, சாதாரணமா செல்வார் கிட்ட போறது, சாதாரணமா போறது, அபாய் போறது, பயானண்டா பயானுக்கு வர்றது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதுதான் இஸ்லாம், இது புரிய மாட்டேங்கிறது. இப்படி நிறைய புறையோடி போன கலாச்சாரங்கள் நம்ம சமூகத்தில் இருக்குது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நம்முடைய சமூகத்தில் அனாச்சாரங்கள் கலாச்சாரம் ஆயிட்டு இருக்குது, பேசினால் நிறையவே பேசிட்டு போகலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.